வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி. உங்களுடன் இணைந்திருப்பவள் உங்கள் ரேகா. அப்பாவின் குட்டி கதைகள் வரிசையில் இன்று உங்களுக்கு நான் கூறப்போவது திருமணம். இலத்து பிரபல எழுத்தாளரான செங்கை ஆலியான் அவர்களால் எழுதப்பட்ட குட்டி கதையில் ஒன்றுதான் இந்த திருமணம். டக் டக் டக். கதவு தட்டும் சத்தம் கேட்டு மணியம் எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே சுந்தரம் நின்றிருந்தான். வா வா சுந்தரம், என்ன இன்றைக்கு காலையிலே வந்துவிட்டாய்? மணியம் கேட்டான். சுந்தரம் கூறினான், வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம், கட்டாயமாக நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று. மணியம் சிரித்து கொண்டே கூறினான், உனக்கு என்ன விசரே, இந்த வயசில் 20 வயசில் திருமணம் செய்கிறதுக்கு, இந்த காலத்தில் 40 வயசில் தான் திருமணம் செய்யணும். வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் செட்டில் ஆன பிறகு திருமணம் செய்தால் சுதந்திரமே போயிருங்கண்டியோ என்று கூறினான். ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு, சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு என்று வைத்து கொள்ளுங்களே, வீதியில் 2 வயோதிபர்கள் சந்தித்து கொண்டார்கள். ஒரு வயோதிபர் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனின் கையை பிடித்தபடி வந்தார். இன்னொரு வயோதிபர் ஒரு சிறுவனை தனது கையில் பிடித்தபடி அழைத்து வந்தார். இருவரும் சந்தித்து கொண்டனர். மணியம் கேட்டார் சுந்தரத்தை பார்த்து, இந்த இளைஞன் உன்னுடைய மகனே? ஓம் ஓம், என்ற மூத்த மகன். சுந்தரம் கேட்டார் மணியத்தை பார்த்து, இந்த சின்ன பிள்ளை உண்ட மகனே? ஓம் ஓம், என்ற மூத்த மகன். பார்த்தீர்களா, ஒரு வயோதிபர் தனது மகனை பிடித்து கொண்டு நடந்து சென்றார். மற்ற வயோதிபரோ தனது குழந்தையை கவனமாக அழைத்து கொண்டு வீதியால் சென்றார். ஒரு வயோதிபரை மகன் கவனமாக வீதியால் அழைத்து சென்றார். மற்ற வயோதிபரோ தனது குழந்தையை கவனமாக வீதியால் அழைத்து சென்றார். இதுதான் எனது அப்பாவால் சொல்லப்பட்ட குட்டிக்கதையான திருமணம். நன்றி, வணக்கம்.